டெல்டா வகை கரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் கரோனா மூன்றாம் அலை பாதிப்பின் ஆரம்ப நிலையை உலகம் சந்திக்க தொடங்கியிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. மேலும் டெல்டா வகை கரோனா பரவலுடன் பொதுமுடக்க கட்டுப்பாடுகளின் தளர்வு, சீரற்ற பொது சுகாதார நடவடிக்கைகளுமே இதற்கு காரணங்களாக பார்க்கப்படுகிறது. டெல்டா வகை கரோனா இப்போது 111 அதிகமான நாடுகளில் பரவியுள்ளது. இந்த வகை கரோனா விரைவில் உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்த வாய்ப்புள்ளது என்றும் எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில நாடுகளில் கரோனா மூன்றாம் அலை ஏற்கனவே தொடங்கிவிட்ட போதும் மருத்துவமனைகளில் சேர்க்கை பெறுபவர்களின் எண்ணிக்கை குறைந்தே காணப்படுகிறது. இது கரோனா தடுப்பூசி நல்ல பலன் அளிக்கிறது என்பதையே காட்டுகிறது என்று தில்லி எய்ம்ஸ் இயக்குநர் ரந்தீப் குலேரியா கூறியுள்ளார். இந்தியாவில் கரோனா மூன்றாம் அலை ஆகஸ்ட் மாதம் இறுதியில் தாக்க வாய்ப்பிருப்பதாக ICMR எனப்படும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் தொற்று நோயியல் பிரிவு தலைவர் மருத்துவர் சமீரான் பாண்டா எச்சரித்துள்ளார். நோய் பரவலை அதிகரிக்க செய்யக்கூடிய வகையிலான நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிப்பதற்கும் மூன்றாம் அலையின் பாதிப்பை குறைப்பதற்கும் நேரடி தொடர்பு உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார்.